டே இன் மை லைஃப். நான் இன்னைக்கு லீவுக்கு ஆப் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி, இட்லி பொடி, தேங்காய் சட்னி, இது கூட தோசை வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி லீவ் எடுத்துட்டேன். கேசரியும் நல்ல மைல்டு ஸ்வீட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நேற்றுக்கு நான் டொனேட் பண்ணேன்னு காமிச்சிருப்பேன்ல ப்ரொடக்டிவிட்டி வ்ளாகில், அதுக்கு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட். என்னுடைய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்தது, அதனால கொஞ்சம் சீரம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எஜுகேஷ்னல் வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்கப் நான் போட்டுட்ருக்கேன், இல்லை மேக்கப்னு சொல்ல முடியாது, காஜல் லிப்ஸ்டிக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ப்ராஜெக்ட் வித் கோர் தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். தமிழ் எடிட் பண்ணக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணக்கப்புறம் தான் லஞ்சே சாப்பிட வந்திருந்தேன். மஷ்ரூம் கிரேவியோட கொஞ்சோண்டு கேசரி. கிரேவி நல்லா நான்வெஜ் ஸ்டைலில் இருந்தது, நல்லா காரமாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். எனக்கு எவ்வளோ காரம் சாப்பிட்டாலும் இப்போ காரமாகவே தெரியறதில்ல. அதுக்கப்புறம் பவர்ஃபுல் மீடியா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சேனலுக்கு வந்துட்டு நம்ம உடல் துர்நாற்றத்தை எப்படி நேச்சுரலாக அகற்றலாம் மாதிரி தான் ஒரு வீடியோ. அது ஷூட் பண்ணக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒரு பீஸ் இருந்துச்சு, அதுதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் பிடிக்கும். கொஞ்சம் பூ கொடுத்துருந்தாங்க ஈவினிங் டைமுக்கு, அதையும் எப்பயும் போல் வச்சுட்டு பாலும் மாவும் வாங்கிறதுக்கு தான் பக்கத்து கடைக்கு போயிருந்தேன். வர வழியில் இவ ஃபுல்லி என் மேலே தொத்திட்டே வந்தால் நல்லா பாசமாக இருப்பேன், பட் எனக்கு தான் கடிச்சிருவாளான்னு கொஞ்சம் பயம். பிஸ்கெட் போட்டிருந்தேன். ஈவினிங் டைம் ஒரு 7 o'clock அந்த மாதிரி பக்கத்து கோயிலுக்கு போயிருந்தேன். டின்னருக்கு நல்ல சூப்பராக ரோட்டு கடையில் சாப்பிட்லான்னு சொல்லி, வீட்லேருந்து கொஞ்சம் தூரம்தான் பட் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹாஃப் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது கூட பரோட்டா வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.